வணக்கம். தமிழ் கதை பூங்கா வழங்கும் அமரர் கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் ஐந்தாம் பாகம் தியாகச்சிகரம் அத்தியாயம் 49 துர்பாகியசாலி தொடர்கிறது. குழந்தாய், நீ யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? என் மனத்தை கல்லாக்கிக் கொண்டுதான் இதைச் சொல்கிறேன். ஒன்று, நீயாக ராஜ்யத்தை துறந்து விடுவதாய் ஒப்புக்கொள்ள வேண்டும். அல்லது நீ என் வயிற்றில் பிறந்த மகனல்ல என்பதை நாடு நகரமெல்லாம் அறிய நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். எப்படியும் நீ சிங்காதனம் ஏற முடியாது. நீ யோசித்துச் சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்றாள் பெரிய பிராட்டி என்று உலகமெல்லாம் போற்றி வணங்கிய உத்தமி. அப்போது அனிருத்தர், அம்மா, 2 நாள் அவகாசம் கொடுப்பதில் தவறு ஒன்றும் இல்லை. மந்திராலோசனை சபையும் மகாஜன சபையும் கூடுவதற்கு இன்னும் 3 நாள் இருக்கிறது. அதுவரை இளவரசர் நிம்மதியாக யோசித்து பார்க்கட்டும் என்றார். அம்மா, அம்மா, இந்த ரகசியம் தங்களையும் முதன் மந்திரியையும் தவிர வேறு யாருக்காவது தெரியுமா என்று மதுராந்தகன் திடீரென்று தோன்றிய ஆவலுடன் கேட்டான். அவன் உள்ளத்தில் என்ன தீய எண்ணம் தோன்றியதோ, எத்தகைய சூழ்ச்சி முளைவிடத் தொடங்கியதோ நாம் அறியோம். மதுராந்தகனுடைய பரபரப்பு மழவரையர் மகளுக்கு சிறிது வியப்பை அளித்தது. எங்களைத் தவிர இன்னும் 3 பேருக்கு மட்டும் தெரிந்திருந்தது மகனே. அவர்களில் உன் தந்தை சிவநேச செல்வரான என் சிந்தையில் குடிகொண்ட கணவர் காலமாகிவிட்டார். தமக்கையும் தங்கையுமான 2 ஊமை ஸ்திரீகளுக்கு தெரியும். அவர்களில் ஒருத்தி உன்னை பெற்றவள். 2 நாளைக்கு முன்பு சுந்தர சோழர் அரண்மனையில் துர்மரணம் அடைந்தாள். அவளுடைய உயிரற்ற உடல் அடக்கம் செய்யப்படாமல் கிடந்தபோதே உன்னிடம் உண்மையை சொல்லிவிடலாமா என்று பார்த்தேன். ஆனால் மனம் வரவில்லை. உன்னை வேதனைப்படுத்த விருப்பமில்லாமல் சும்மா இருந்து விட்டேன். மகனே, உன்னை பெற்றவளை நினைத்து நீ அழுவதாயிருந்தால் அழு. உன்னை அவள் பெற்றாளே அன்றி அப்புறம் உனக்கும் அவளுக்கும் யாதொரு சம்பந்தமும் இருக்கவில்லை. உன்னை வந்து பார்க்க வேண்டும் என்று கூட முயற்சி செய்யவில்லை. அவள் புத்தி சுவாதீனத்தை இழந்து பிச்சியாகிப் போய்விட்டாள். அவளை நினைத்து நீ கண்ணீர் விடுவதாயிருந்தால் விடு என்று சொன்னாள் தேவி. இல்லை, இல்லை, தங்களைத் தவிர வேறு யாரையும் அன்னையாக நினைக்க என்னால் முடியவில்லை. முன்னாலேயே தாங்கள் சொல்லியிருந்தாலும் அவள் அருகிலே கூட போயிருக்க மாட்டேன். ரகசியம் தெரிந்த இன்னொருவர் யார் அம்மா? அந்த இன்னொரு ஊமை ஸ்திரீ யார் என்று கேட்டான். அவளுடைய தங்கைதான். இந்த தஞ்சைக்கு வெளியில் நந்தவனம் வைத்து வளர்த்து வருகிறவள். என் வயிற்றில் செத்துப்போய் கட்டை போல் பிறந்த சிசுவையும் உன்னையும் மாற்றிப் போட்டவள் அவள்தான். பிறவி ஊமையும் செவிடுமாதலால் யாரிடமும் சொல்ல மாட்டாள். அவளுக்கும் ஒரு குமாரன் இருக்கிறான். தாயும் மகனும் தஞ்சை தளிக்குளத்தார் ஆலயத்துக்கு புஷ்ப சேவை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு மானியம் கொடுத்து நான் தான் ஆதரித்து வருகிறேன். ஆஹா, அவர்களை எனக்கு தெரியும். தாய் மகன் இருவரையும் தெரியும். மகன் பெயர் சேந்தனமுதன். வந்தியத்தேவன் என்ற ஒற்றன் இங்கிருந்து தப்புவதற்கு உதவி செய்தவன். அம்மா, பிள்ளைக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியாது மகனே, தெரியாது. அவனுடைய தாயார் இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்வதில்லை என்று என்னிடம் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாள். அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம். அவளைத் தவிர நானும் முதன் மந்திரியும் தான். மதுராந்தகனுடைய உள்ளத்தில் அச்சமயம் பயங்கரமான தீய எண்ணங்கள் பல தோன்றின. இவர்கள் இருவரும் இவ்வுலகை விட்டு அகன்றால் உண்மையை சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்று எண்ணினான். முதன் மந்திரிக்கு நான் எந்த விதத்திலும் கடமைப்பட்டிருக்கவில்லை. இந்த மாதரசியோ உண்மையில் என் அன்னை அல்ல. இவர்களிடம் எதற்காக நான் கருணை காட்ட வேண்டும்? ஆஹா, என் பிறப்பை குறித்த ரகசியத்தை அறிவிப்பதாக சுந்தர சோழரின் தோட்டத்தில் கூறினானே, அவன் யார்? பொக்கிஷ நிலவரையில் என்னை வந்திருக்கும்படி சொன்னவன் யார்? அவனை மட்டும் நான் சந்திக்கும்படி நேர்ந்தால்? சுந்தர சோழரை கொல்ல முயன்று அவன் அந்த ஊமை ஸ்திரீயை கொன்றுவிட்டான். அவன் பேரில் குற்றம் இல்லை. அவள்தான் என் தாயார் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அவள் என் தாயார் என்றால் என் தகப்பனார் யார்? ஒருவேளை இந்த வஞ்சனை நிறைந்த கிழவியும் இந்த வேஷதாரி பிரம்மராயனும் என்னை வஞ்சிக்கத்தான் பார்க்கிறார்களோ? உண்மையில் நான் சுந்தர சோழரின் குமாரன்தானோ? ஆஹா, இந்த உண்மையை எப்படி அறிவது? மகனே, நான் போய் வருகிறேன். நன்றாக யோசித்து சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துவிடு. பெற்ற தாயை விட 10 மடங்கு அன்புடன் உன்னை 22 வருஷம் வளர்த்த நான் உனக்கு கெடுதலை சொல்ல மாட்டேன். இந்த நிலையற்ற பூலோக ராஜ்யத்தை தியாகம் செய்துவிடு. என்றும் அழியாத சிவலோக சாம்ராஜ்யத்தை அடைவதற்கு வழி தேடு
என்று கூறினாள் பெரிய பிராட்டியார். இச்சமயம் அவர்கள் யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. அருள்மொழிவர்மன் அந்த அறைக்குள் வந்தான். நேரே செம்பியன் மாதேவியிடம் வந்து நமஸ்கரித்தான். தேவி, தாங்கள் தங்கள் அருமை புதல்வருக்கு கூறிய புத்திமதியை எனக்கு கூறிய புத்திமதியாகவும் ஏற்றுக்கொண்டேன். இந்த சோழ சாம்ராஜ்யம் எனக்கு உரியதாக இருக்கும் பட்சத்தில் அதை நான் தியாகம் செய்துவிட சித்தமாயிருக்கிறேன். தங்களுடைய ஆசியினால் என் உள்ளம் சிவபெருமானுடைய பாத கமலங்களில் செல்லட்டும். சிவலோக சாம்ராஜ்யத்தில் ஒரு சிறிய இடம், தங்கள் கணவராகிய மகான் கண்டராதித்தர் இருக்கும் இடத்துக்கருகில் எனக்கு கிடைக்கட்டும். அவ்வாறு எனக்கு ஆசி கூறுங்கள் என்றான். இதை கேட்டு செம்பியன் மாதேவியும் முதன்மந்திரி அனிருத்த பிரம்மராயரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு திகைத்து நின்றார்கள். தேவி, சற்று முன்னால் தங்கள் செல்வ புதல்வரிடம் தாங்கள் சொல்லிக் கொண்டிருந்ததை நான் விருப்பமின்றி கேட்கும்படியாக நேர்ந்துவிட்டது. மன்னிக்க வேணும். இந்த மாளிகையை சுற்றி நின்ற ஜனங்களை கோட்டைக்கு வெளியே கொண்டு போய் சேர்த்துவிட்டு திரும்பி வந்தேன். முதன்மந்திரியை பார்த்து மேலே நடக்க வேண்டியதை பற்றி பேசுவதற்காக இந்த மாளிகையில் நுழைந்தேன். தாங்களும் இங்கு இருப்பதாக அறிந்ததும் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஆயிற்று என்று எண்ணிக்கொண்டு வந்தேன். தாங்கள் வழக்கத்தை காட்டிலும் உரத்த குரலில் பேசினீர்கள். மதுராந்தக தேவரும் சத்தம் போட்டு பேசினார். உள்ளே பிரவேசிக்கலாமா வேண்டாமா என்று தயங்கி நிற்கையில் தங்களுடைய சம்பாஷணையில் ஒரு பகுதி என் காதில் விழுந்தது. தேவி, உயிரோடு இருப்பவர்களில் தங்களுக்கும் முதன்மந்திரிக்கும் சேர்ந்த நமதனுடைய அன்னைக்கும் மட்டும் மதுராந்தகருடைய பிறப்பை குறித்த ரகசியம் தெரியும் என்று சற்றுமுன் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அது சரியல்ல. எனக்கும் என் தமக்கையாகிய இளைய பிராட்டிக்கும் கூட அது தெரியும். சக்கரவர்த்தியின் உயிரை காப்பதற்காக தன் இன்னுயிரை ஈந்த மந்தாகினி தேவியை நான் ஈழ நாட்டில் அடிக்கடி சந்திக்க நேர்ந்தது. சித்திர பாஷையின் மூலம் அவர் எனக்கு இதையெல்லாம் தெரிவித்தார். நான் என் தமக்கையாரிடம் கூறினேன். இரண்டு பேரும் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தோம். என் சிறிய தகப்பனாராகிய மதுராந்தக தேவர்தான் சோழ சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டியவர். அவர் தங்களுடைய சொந்த மகனை காட்டிலும் 1000 மடங்கு ஆதரவுடன் வளர்க்கப்பட்டவர். என்னை காவேரி வெள்ளத்தில் மூழ்காமல் காப்பாற்றியதோடு பின்னரும் பலமுறை உயிர் பிழைப்பதற்கு உதவி செய்த மந்தாகினி தேவி வயிற்றில் பிறந்த புதல்வர். ஆகையால் எப்படி பார்த்தாலும் சோழ சிங்காசனத்தில் ஏற உரிமை உள்ளவர். அவருடைய உரிமையில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நான் அதை தீர்த்து வைப்பேன். சோழ சிங்காசனத்தில் எனக்குள்ள பாத்தியதையை தங்கள் பாத தாமரைகளின் ஆணையாக தியாகம் செய்வேன். ஆகையால் தாங்கள் மதுராந்தக தேவர் தங்கள் புதல்வர் அல்ல என்று சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. மதுராந்தகர் சோழ சிங்காசனத்தை தியாகம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இவ்வாறு பொன்னியின் செல்வர் கூறியதை கேட்டு அந்த அறையில் மூவரும் தங்கள் வாழ்நாளில் என்றும் அடைந்திராத வியப்பையும் பிரமிப்பையும் அடைந்தார்கள். அவர்களில் அனிருத்தர்தான் முதலில் அறிவு தெளிவு பெற்றார். இளவரசே, தாங்கள் இப்போது கூறிய வார்த்தைகள் காவியத்திலும் இதிகாசத்திலும் இடம்பெற வேண்டும். கருங்கல்லிலும் செப்பேட்டிலும் பொன் தகடுகளிலும் பொறிக்கப்பட வேண்டியவை. ஆனால் இங்கேயுள்ள நாம் மட்டும் இந்த விஷயத்தை பற்றி தீர்மானம் செய்ய முடியாது. சக்கரவர்த்தியையும் மற்ற சிற்றரசர்களையும் கலந்தாலோசிக்க வேண்டும். பின்னொரு காலத்தில் உண்மை வெளியானால் மக்கள் என்ன சொல்வார்கள் என்பதையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இளவரசே, மகாசபை கூடுவதற்கு இன்னும் 3 தினங்கள்தான் இருக்கின்றன. அதுவரையில் நாம் ஒவ்வொருவரும் நிதானமாக ஆழ்ந்து யோசனை செய்து பார்ப்போம் என்றார். பொன்னியின் செல்வன் தொடரும். பொன்னியின் செல்வன்கிற இந்த நாவலை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.